Hello friends, welcome back to my channel Aarthi with Avanthi. Coming Saturday pathina nammalku navaratri vandu start aagudhu. So adukaga na vandu eppadi vandu poojai kana oru sila pre preparations pandren abingiradha ungaloda share pannikkanum abdin aasa padren. Idhu vandu pathina beginners ku vandu romba useful ah irukum abdin nenikiren. Poduvave idhu navaratri ku mattum kediyadhu endha oru poojai ah irundhalum veetta vandu namma first indha mari clean pandrathu rombave vandu oru mukkiyamaana vishayam. So vaanga ippa eppadi clean pandrendradhu ungalku share pandren. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஸ்க்ரீன் டோர் ஸ்க்ரீன் இல்லை கர்டைன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ண போட்டுடலாம். பிகாஸ் டஸ்டெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ண போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் வந்து ஒட்டடை வந்து அடிச்சிடலாம். என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டடை குச்சி உடஞ்சி போச்சு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீலிங்கில் தென் இந்த மாதிரி சீலிங்கோட கார்னர் ஃபோர் கார்னர்ஸில் எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபேன் நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து க்ளீன் பண்ணதுனால எனக்கு அந்தளவுக்கு ஃபேன்லலாம் பார்த்திங்கன்னா டஸ்ட் இருக்காது. ஸோ ஃபேன் சீலிங்க்கு அடுத்து ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கர்டைன்ஸ் எல்லாமே நம்ம வாஷ் பண்ண போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக வீடு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அது எல்லாத்தையும் போட்டு விட்டுடலாம். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜன்னல் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம டோர்ஸ் ரூமோடைய டோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அங்கே ஒரு அழகாக ஒரு பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு கிளாத் வச்சு ட்ரையான கிளாத் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வெட்டான கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம துடைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும்பிலெல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு நிறையவே படிஞ்சிருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷ் வந்து எடுத்து நான் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இதெல்லாம் நம்ம என்ன தான் துணியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணாலும் இதை நம்ம அந்தளவுக்கு ரொம்ப ப்ராப்பராக பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்மளுடைய ஸ்விட்ச் போர்ட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா அதில் இருக்க டஸ்ட்டும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் சீலிங் ஃபேன் விண்டோஸ் ஸ்விட்ச் போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோருக்கு வரும். ஏன்னா கம்ப்ளீட்டாக அப்போ தான் வந்து எல்லா டஸ்ட்டும் வந்து கீழே தான் விழுந்திருக்கும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோரை க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது வீடு கூட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த எல்லா கார்னர்ஸ்லேயும் மெயினாக வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு சந்தில் தென் கபோர்ட் சந்தில் இந்த மாதிரி வந்து இந்த பின்பக்கம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நமக்கு நிறைய டஸ்ட் வந்து படிஞ்சிருக்கும். அதையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு என்ட்ரன்ஸில் தென் பால்கனி வராண்டா இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா அங்கேயும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஒட்டடெல்லாம் அடித்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பார்த்திங்கன்னா என்னோடய என்ட்ரன்ஸ் அந்த பால்கனிக்கிட்ட. ஸோ ஒன்ஸ் நம்ம பெருக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் டிஐஒய் லிக்விட்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். பட் அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து சும்மா தண்ணி மட்டும் போட்டு நான் ஒரு வாட்டி தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்ருக்கேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கவுண்டர் டாப் எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் போட்டு தொடச்சிக்கலாம். இல்லாட்டி ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக தெரியும் அங்கங்கே. ஸோ அதுக்கடுத்தது வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம மாப் பண்ணிக்கலாம். மாப் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 times மாப் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பெஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து ஒட்டடெல்லாம் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து ஒரு 2-3 times நம்ம வந்துட்டு வீடு ஃபுல்லாக மாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு மட்டும் கிடையாது. இப்போ நம்மளுக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைலாம் வருது இல்லையா. ஸோ அதுக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ மாப் பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையான கிளாத் யூஸ் பண்ணி டஸ்ட் மட்டும் நம்ம துடைச்சோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத்தை நல்லா புழிஞ்சிட்டு ஈர துணியை வச்சு நான் இப்போ வந்து தொடச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டோர்ஸையுமே வந்து நம்ம தொடச்சிக்கலாம். ஈவன் நமக்கு கபோர்ட்ஸ்லாம் கூட இருக்கும் அதையும் நம்ம இந்த மாதிரி தொடச்சிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும் நமக்கு.
ஸோ எல்லா இடத்தையும் நம்ம இந்த மாதிரி துடைச்சிக்கலாம். இப்போ அந்த வரும்பில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு நம்ம அகெயின் நம்ம தண்ணியை வச்சு துடைக்கும் போது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நிலவாசல் கதவு, அதாவது வீடு என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய கதவு தான் நான் இப்போ துடைச்சிட்டு இருக்கேன். இதுலேயும் இந்த மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த வரும்புலலாம் நான் கம்ப்ளீட்டாக துடைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அதோடய ஹேண்டலும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த டைமில். ஸோ எல்லா க்ளீனிங்கும் முடித்ததுக்கப்புறம் வந்து உடனே போயிட்டு குளிச்சுறது பெஸ்ட், பிகாஸ் நம்ம தலையிலலாம் டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் சால்ட் வாட்டர் பாத் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா பால் வந்து இப்போ காஞ்சிட்ருக்கு பால். ஸோ காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காஃபி போட்டு வந்து வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு நோட்புக் அண்ட் பென் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பிகாஸ் நமக்கு பூஜைக்கு தேவையான பொருளை நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கோம், எதுவும் விட்டு போகாமலும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது. ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து மங்களகரமான ஒரு பொருள் எழுதி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கிறதுக்கு மஞ்சள் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாமிக்கு பூஜைக்கு தேவையான பொருள், தென் வந்து சாமி அலங்காரத்துக்கு சம்டைம்ஸ் ஏதாவது தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான பொருள், அப்புறம் சமைக்கிறதுக்கு நெய்வேத்தியம்லாம் செய்ய போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கானது எல்லாத்தையுமே வந்து நான் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 நாளுக்குரிய நெய்வேத்தியங்கள் தான் வந்து அந்த டேபிளர் காலமில் இருக்குது. இந்த சைடு தமிழில் இருக்குது, இந்த சைடு இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா இது அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வந்து கோலு பொம்மை வச்சு தான் செலிப்ரேட் பண்ணணும்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் வந்துட்டு கொலு வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, உங்ககிட்ட சாமி படங்கள் இருந்தால் ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து துர்கை படத்துக்கோ, அதுக்கடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அதுக்கடுத்த 3 நாள் சரஸ்வதி, இந்த மாதிரி அவங்களுக்குரிய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு நைவேத்தியம் படித்து இந்த மாதிரி நம்ம வந்து நவராத்திரியை நல்லபடியாக கொண்டாடலாம் நம்ம வீட்டில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பூஜைக்காக என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எழுதி வச்ச லிஸ்ட்டையும் இந்த மாதிரி பிக் ஷாப்பர் பேக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த பொருள் நம்ம தனியாக வச்சுக்கலாம். மளிகை பொருள் தனியாக, பூஜை பொருட்கள்லாம் தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர், தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.